Hi students, welcome ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் tuition. So, in the ஸோ இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் ஃபோர் நெக்ஸை சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பார்க்கலாம் of டேரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் 2 த்ரூ பாயிண்ட்ஸ் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த லைனோட டேரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் Find பேரமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் vector equation and Cartesian ஆஃப் த the லைன் ஸோ அந்த லைனோட the ஃபார்ம் ஆஃப் parametric கண்டுபிடிக்கணும் of equation கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம் ஸோ இந்த லைனோட ரெண்டு பாயிண்டில் பாஸ் ஆகுது இந்த பாயிண்டில் ஃபைவ் சிக்ஸ் செவன் வச்சுக்கலாம் இது வந்து ஏ வெக்டர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் ஓகே இன்னொரு பாயிண்ட்லேயும் பாஸ் ஆகுது செவன் நைன் தேர்ட்டீன் ஸோ நமக்கு வந்து வெக்டார் ஃபார்ம்லாம் கண்டுபிடிங்கன்னா நமக்கு என்ன வேணும் ஏ வெக்டார் வேணும் ஏ வெக்டார் வந்து இது ஃபைவ் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் ஜே ப்ளஸ் செவன் கே இன்னொன்று வந்து பி வெக்டார் இன்னொரு வெக்டார் கண்டுபிடிக்கல இந்த பி வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை மைனஸ் பண்ணால் பி வெக்டர் கிடச்சிடும் நம்ம இது மாதிரி சம்மலம் அப்படிதான் பார்த்தோம் ஏ வெக்டார் வேணும் பி வெக்டார் வேணும் ஏ வெக்டார்ன்றது வந்து பொஷன் வெக்டார் அது எழுதியாச்சு உங்களுக்கு வந்து இன்னொரு வெக்டார் வேணும்னா என்ன பண்ணுன்னா நம்ம செகண்ட் பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா இந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு வெக்டார் கிடைக்கும் அதான் பி வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ சவுண்ட் லெஃப்ட் சவுன் மைனஸ் ஃபைவ் டூ ஸோ டூ ஒய் ப்ளஸ் நைன் மைனஸ் சிக்ஸ் நைன் மைனஸ் சிக்ஸ் இஸ் த்ரீ ஸோ த்ரீ ஜே ப்ளஸ் தேர்ட்டின் மைனஸ் ஆகுன்னு சிக்ஸ் சிக்ஸ் கே வெக்டார் ஸோ உங்களுக்கு ஏ வெக்டரும் கிடச்சிச்சு பி வெக்டரும் கிடச்சிச்சு ஸோ இந்த டெக்னிக் எப்போ யூஸ் பண்ணுறீங்க ஒரு லைன் வந்து ஒரு லைன் வந்து ரெண்டு பாயிண்ட்டில் பாஸ் ஆகுது அப்படின்னும் போது ஏ வெக்டர் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எடுப்போம் இது யூஷுவல் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோம் ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம்லாம் தான் சரி இந்த பி வெக்டர் எப்படி எடுக்கலன்னா செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு பி வெக்டார் கிடச்சிடும் அதுதான் நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக பி வெக்டார் எழுதியிருக்கேன் ஓகேவா ஸோ ஏன்றது வந்து பொஷன் வெக்டார் பி வெக்டர் தான் வந்து மெயின் நமக்கு ஓகே இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் ஓகே ஸோ பி வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பி வெக்டர் எப்படி கண்டுபிடிச்சோம் இந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் மைனஸ் பண்ணி இந்த வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ டேரக்ஷன் கொசைன் வேணுனா பி வெக்டரோட மேக்னியூட் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிங்க ஈக்குவல்ஸ் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் வந்து ஃபோர் த்ரீ வந்து நைன் சிக்ஸ் ஸ்கொயர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ரூட் ஃபார்ட்டி நைன் கிடைக்கும் ஈக்குவல்ஸ் டூ செவன் ஸோ மேக்னிடியூட் ஆஃப் பி வந்து செவன் ஸோ டேரெக்ஷன் கோசைன் என்ன பண்ணணும் பி வெக்டார் டிவைட் பை மேக்னிடியூட் நம்ம போடணும் பி வந்து டூ ஸோ டூ பை செவன் கமா த்ரீ பை செவன் கமா சிக்ஸ் பை செவன் ஸோ இதுதான் வந்து டேரக்ஷன் கோசைன்ஸ் ஓகேவா ஸோ ஒரு வெக்டாரோட டேரக்ஷன் கோசைன்ஸ் இது இப்போ பேரமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம இருந்தோம் ஃபார்மில் வந்து பேரமெட்ரிக் ஃபார்ம்னா ஆர் வெக்டார் ஈக்குவல்ஸ் டூ ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார் அப்படின்னு இருக்கணும் இதில் ஏ வெக்டாரோட வேல்யூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சவன் ஃபைவ் ஏ ப்ளஸ் சிக்ஸ் ஜே ப்ளஸ் செவன் கே ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சது அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோங்க ஓகேவா இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சு நம்ம ஒரு பேதமெட் ஃபார்ம் எழுதலாம் அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் வச்சு நம்ம பேதமெட் ஃபார்ம் எழுதிக்கலாம் இதில் ஏ வெக்டருக்கு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சவன் வச்சு நம்ம எழுதலாம் இல்லை பீன்றது வந்து நம்ம இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தான் பி வெக்டர் ஆக்சுவலாக அதை டிஸ்டன்ஸ் மாதிரி இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அதுதான் பி வெக்டர் ஸோ பி வெக்டர் இங்கே தான் வரணும் இப்போ ஏ வெக்ட் பதிலாக நீங்கள் இந்த பாயிண்ட்டும் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டும் யூஸ் பண்ணலாம் ஸோ செவன் ஐ ப்ளஸ் நைன் ஜே ப்ளஸ் தேர்ட்டீன் கே ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் பி வெக்டர் சேஞ்ச் ஆகாது பி என்னென்னா இந்த பாயிண்டில் இந்த மைண்ட் பாயிண்ட் மைனஸ் பண்ணால் ஒரு வெக்டர் கிடைக்கும் அதாவது டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து வெக்டராக கன்சிடர் பண்ணுறோம் பி வெக்டராக கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகேவா இப்போ அந்த பாயிண்ட் ஏ வெக்டருக்கு பதிலாக நம்ம ஃபைவ் சிக்ஸ் செவனும் போடலாம் செவன் நைன் தேர்ட்டினும் போட்டு பேரமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட்டு கார்டிஷ்னி ஈக்வேஷன் ஃபார்மில் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ ஜெட் மைனஸ் செட் ஒன் பை பி த்ரீ எக்ஸ் ஒன் வந்து இப்போ திருந்து பண்ணி என்ன வச்சுக்கலாம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் செட் ஒன் வந்து நீங்கள் ஃபைவ் சிக்ஸ் செவனை வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு செவன் நைன் தேர்ட்டினை வச்சுக்கலாம் பட் பி ஒன் பி டூ பி த்ரீ வந்து இது தான் வைக்கணும் டூ த்ரீ சிக்ஸ் தான் வைக்கணும் ஓகேவா ஸோ அதுதான் கீழே போட்டிருக்கும் ஸோ ஃபார்மிலா செய்யும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ செட் மைனஸ் ஜெட் ஒன் பை பி த்ரீ இதில் எக்ஸ் ஒன் பதிலாக ஃபைவ் போட்டிருக்கோம் ஒய் ஒன் பதிலாக சிக்ஸு செட் ஒன் பதிலாக செவன் இங்கே எக்ஸ் டூக்கு பதில் செவன் ஒய் டூக்கு பதில் நைன் செட் டூக்கு பதிலாக தேர்ட்டீன் பி வந்து சேம் தான் 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 பி ஒன் பி டூ பி த்ரீலாம் சேம் தான் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ திஸ் இஸ் கொஷ் நம்பர் ஃபோர் கொஷ் நம்பர் ஃபைவ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்